விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9940446643 இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் MBA கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது JNN இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனமஸ் மற்றும் JNN ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் விமென்ஸ் காலேஜ் ரெஃபரன்ஸ் சென்னை கான்டாக்ட் 9884282631 எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலகத்தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு 9500126500 தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க தலைக்கு நிறைய பேர் போனாங்க நிறைய நடவடிக்கை போனாங்க அண்ணன் முதல் விஷயமே அந்த பஞ்சாயத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு ஃப்ளைட்ல பஞ்சாயத்தா இல்ல போனதுல பஞ்சாயத்தா போனவங்கள பஞ்சாயத்தா தலைவர்கள் போனதுல பஞ்சாயத்து போ அங்க இருந்ததுல பஞ்சாயத்து எந்தெந்த தலைவர் போனாங்கிறதுல பஞ்சாயத்து தம்பி நீ கதையை சொல்லு எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் தாங்கல என்ன அப்படின்னா முதல் விஷயமே முக்கியமான விஷயம்னா என்ன அப்படின்னா சமீபத்தில் பார்த்துருப்போம் ஜப்பானுக்கு முதலீடு ஈர்ப்பதற்காக நமது முதல்வர் சென்றிருந்தார் அங்க வந்து பல சந்திப்புகளை மேற்கொண்டார் அதுக்கு முன்னதாக சிங்கப்பூருக்கு போனார் முதல்வர் மட்டும் செல்லல அவர் குடும்பமா போனாங்க காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம் அது என்ன அப்படின்னா குடும்பமா போயிருந்தாரு அங்க வந்து பல முதலீடு இருக்கிறதுக்காக பல சந்திப்புகளை மேற்கொண்டார் அவர் வந்து சிங்கப்பூருக்கு போனாரு ஜப்பானுக்கு போனாரு இப்ப திரும்பி வந்திருக்காரு இந்த நிலைமையிலதான் ஒரு முக்கியமான விஷயம் லோட்டஸ் குரூப்ல வந்து வெடிச்சிருக்கு சிக்கிட்டாண்டா காந்தவல்லியோட பேசம் தம்பி நீ வந்து முதல்வர் போனதுல வெடிச்சுதா இல்ல வேற உள்ளுக்குள்ள ஏதாவது ஊர் பஞ்சாயத்தா அங்க தொட்டா இங்க வெடிக்குன்ற மாதிரி அங்க அவர் போனதுக்கு இங்க என்ன வெடிக்குதுன்னு நீங்க கேட்கலாம் என்ன அப்படின்னா முதல்வரின் இந்த பயணத்தின் போதேதான் லோட்டஸ் கட்சியின் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் எம்எல்ஏ மிகவும் முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய அவங்க வந்து தீ போன்றவங்க அவங்க வந்து மகளிர் இதுல முக்கிய பதவியில் இருக்கவங்கதான் என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானு இதேதான் சொல்லிட்டு இருக்க பாம்ப வெளிவடியா பாப்போம் தீ போன்று வேலை செய்யக்கூடியவங்க அவங்கதான் வந்து வானத்தை போல அன்பை பொழிவார் ஆனால் கட்சி அரசியல் என வந்து விட்டால் தீ போல வேலை செய்வார் அப்படின்னு கட்சி தொண்டர்களால் புகழப்படக்கூடிய அவர் தான் வந்து அவரும் ஜப்பான் டைம் ஜப்பான்லயே தான் வந்து இருந்திருக்காங்க அவரும் வந்து அவங்களுக்கு ஆனாலும் இதுல வந்து நம்ம எதுவும் சொல்லலையா இது வந்து லோட்டஸ் கட்சியின் கட்சியினர் மத்தியில வந்து ஒரே வந்து ஒரு ஒரு பரபரப்பா பேசப்படுது ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே என்ன அப்படின்னா நம்ம லோட்டஸ் கட்சியை சேர்ந்த அந்த அம்மா போனவங்கல்ல அவங்கள வரவேற்றவங்களும் நம்ம சீமானவரை அங்கே போனப்போ வரவேற்றவரும் ஒரே ஆளாம் அது மட்டும் இல்லையா அந்த அம்மா வரவேற்ற ஆள் தான் இங்கே இவரை வரவேற்றது மட்டும் இல்லாமல் வழி அனுப்பி வச்சிருக்காராம் அவ்வளோ தோஸ்தான் ஜிகிரி தோஸ்து நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனால் நீ நல்லா பண்ற இப்பதான் நீ சொல்ற விஷயத்துல ஏதாவது ஒரு அக்கண்ணா இருக்குமோன்னு எனக்கு தோணுது உனக்கு தோணுது இல்லையா லோட்டஸ் கட்சியில பல தொண்டர்கள் வந்து தோணிருச்சு அவங்க மத்தியிலலாம் அவங்க சோசியல் மீடியால போட்டு என்னங்க இது நடக்குது இது இது நடக்குதுங்க அவங்க அப்படி வேற பேசுறாங்க இவங்க என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பல யூகங்களை போட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு அவங்க அவங்க கட்சிக்குள்ள எல்லா தலைவர்களோட பொறுப்பு என்ன பண்றாங்கறத பொறுத்து இருந்து பாப்போம் என்ன புரிஞ்சதா இப்ப புரியுது நான் சொல்றது சொல்லாத பரட்டும் பேசிக்கிறேன் வந்த வேலை முடிஞ்சது பதினி பதினி
ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டைரக்டா சூரிய கட்சியில இருந்து அப்டேட் வந்திருக்கு. டேரக்டா சூரிய கட்சியின் அப்டேட்னாக்கா நீ சொல்றதை பார்த்தா முக்கியமான அப்டேட்டா தான் இருக்கும் தம்பி. எங்க மாவட்டத்துக்குள்ளே வந்து ஏதோ சூரிய கட்சி ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குது. நீ சொல்லு முதல்ல, அப்புறம் சொல்றேன் நான் இதை. என்ன அப்படின்னா, நம்ம பார்த்துருப்போம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரே ஒரு வருஷம் தான் இருக்கக்கூடிய நிலைமையில சூரிய கட்சி மும்முரமாக இறங்கியிருக்கு. தேசிய லெவலில் பல தலைவர்களை சந்திக்கிறதுக்கு முதன்மையானவர் பிளான் பண்ணிட்டுருக்காரு. இப்போ கூட டெல்லியில் வந்து டெல்லியிலேருந்து வந்து ஒருத்தர் பார்த்துட்டு போனார். ஸோ இது போல் நடக்கக்கூடிய நிலைமையில் அவர் கூட நம்மளாம் ஒன்றா இருக்கணும், ஒன்றா இருந்தால் அவரை தூக்கிடலாம், அவரை தூக்கிட்டா எல்லாம் நமக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்காரு தம்பி. நானும் பார்த்தேன் நியூஸை. ஆமாம், கனவுகள் காணும் வயசாச்சு. விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, முதன்மையான ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நம்ம கட்சி கட்டமைப்பை செம்மையா வலுப்படுத்தணும். அதன் அடிப்படையில மாவட்டங்களை, அதாவது கட்சி அமைப்பு ரீதியான மாவட்டங்களை இன்னும் அதிகரிங்கப்பா அப்படின்னு முடிவு எடுத்து ஒரு டாஸ்க கொடுத்திருக்காரு. ஏற்கனவே அவங்களுக்கு அதிகமான இருக்கு, தெற்கு வடக்கு மத்திய அப்படிலாம் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்தையும் நாலு நாலு நாளா அஞ்சு அஞ்சாவது மாவட்டத்துல வடகிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடகிழக்கு புயல் தென்மேற்கு புயல் மாதிரி பல விஷயங்கள்லாம் வரும். என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும 72 மாவட்டங்கள் வந்து கட்சி அமைப்பு ரீதியா இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. இப்பேற்பட்ட நிலைமையில வந்து இன்னொரு 7-8 மாவட்டங்களை புதுசா உடச்சு பிடிச்சு எடுத்து ஒரு உருவாக்கி அதிருப்தியில யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்கப்பா சூரிய கட்சி. ஆமா தம்பி, நானும் நிறைய கேள்விப்பட்டேன் அதிருப்தி இருக்காங்க என் கட்சிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், அது வந்து மக்கள் வந்து நம்ம ரோட்ல போகும்போது பேசினாங்க, நீங்க வந்து கட்சியில அதிருப்தி யோசிக்கிறாங்களே, மக்கள் அதிருப்தி இருந்தா யோசிப்பாங்களா அப்படின்லாம் கேட்டாங்க தம்பி. அதுக்கெல்லாம் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்பா. சரியா, சரி, அடுத்த முக்கியமான விஷயம் உட்கட்சி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. ஏன்னா இது உள்ள மனசு வச்சு பேச, உட்கட்சி பத்தியும் பேசல, மிக முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டேன். என்ன அப்படின்னா, மிக முக்கியமான மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நாம் அனைவரும் எதிர்பார்த்த, அதாவது தமிழக அரசியல் அது நடக்குமாங்க, அது வாய்ப்பு இருக்காங்க, இவங்களாம் சந்திக்க வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த சந்திப்பு விரைவில் நடக்க இருக்கிறது. என்ன அப்படின்னா, ரெண்டு விரல் வச்சு பேச வேண்டும் தெரியவானமா. இதெல்லாம் டபுள் அப்டேட்டுங்க, இதெல்லாம் இரட்டை இலை தொடர்பான அப்டேட்டு. அப்பனா சூப்பர் அப்டேட் தம்பி. ஆல்ரெடி வந்து அதுல இருக்க வந்து ஒரு அமைதியான ஆள் வந்து ஒரு ஆவேசமான ஆளை பாத்துட்டு வந்தாரு தெரியுமா உனக்கு. ஆமா, சும்மா வந்து தேடில இருந்து போய் அடுப்பை பத்த வச்சாரு, குக்கர் விசில் அடிச்சுச்சுல அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான ஒரு குக்கர் காரணம் கூட சத்தியம் நடந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம அமைதியானவர் போனது, அப்ப வந்து இன்னால நம்ம சேலத்துக்கார கூட இருக்கவங்க எல்லாம் எழுந்திருந்து, அண்ணே வணக்கம் அண்ணே எப்படி இருக்கீங்கன்னா கேட்டாங்க தம்பி. வீடியோ பாத்தியா? அந்த வீடியோ பாத்தியா? எல்லாமே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில மிக முக்கியமான ஒரு சந்திப்பு நடக்க இருக்கிறது. ஜூன் 7 தேனிக்காரரின் வலதுகரமாக இருக்கக்கூடிய வைத்தியக்காரரின் இல்ல திருமண விழா ஒன்று நடக்குது. அவரோட மகன் கல்யாணம்னு சொல்றாங்க, அது வந்து நடக்கிறதுதான்ப்பா. அந்த திருமணத்தில் தேனிக்காரர் பங்கேற்கிறார். அவர் மட்டும் பங்கேற்கலையா, அவர் கூட யார் பங்கேற்கிறாங்க அப்படின்னா, நம்ம சின்ன மம்மியும் வராங்க. ஆக மொத்தம் கல்யாணத்துக்கு போனவங்க மிக முக்கிய அரசியல் முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வர, அதானே? எப்படி குக்கர்காரருடன் ஒரு சந்திப்பு நடந்ததோ அதே போல தேனிக்காரர் வந்து சின்ன மம்மியையும் சந்திக்கிறார். இதன் மூலம் வந்து அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையும் நடக்கும். அந்த திருமண வைபவத்திலேயே நல்ல நேரத்திலேயே ஒரு நல்ல விஷயம் நடக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா தம்பி, இப்ப பார்த்தாதான் கரெக்டா இருக்கும் யோசிப்பாங்க போல, ஏன்னா வந்து அந்த எலெக்ஷன் வேற வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜூலைல லோட்டஸ் கட்சியில இருந்து மேல இருந்து நம்ம இவர் வர்றாருல, மிஸ்டர் உள்துறை இங்க வர்றாருல, ஷாஜி இங்க வரும்போது அங்க அவர் வந்து சில சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்காரு. குறிப்பா தேனிக்காரு, குக்கர்காரு, சின்ன மம்மியில யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது சந்திப்பாங்க. அப்ளிகேஷன் போட்டு காத்துட்டு இருக்கும் போது
அவர் ஷாஜி வரும்போது எப்படியா சந்திக்கணும், இவங்க அப்ளிகேஷன் போட்டு காத்துட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இவங்க மூணு பேரும் ஒரு 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 மெயின் ஒரு விஷயத்துக்குள்ள வரணும்ல, ஒரு காமன் அஜெண்டா வரணும்ல. அங்கதான் தம்பி வந்தேன். இப்ப நானு இப்போ ஷாஜி வராருல்ல, ஷாஜி திடீர்னு வந்து நான் மூணு பேரையும் ஒன்னா சந்திப்பேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க? மூணு பேர் இல்லையா, அவர் அப்படிதான் சொல்லணும்னு நினைச்சா நாலு பேரும்னு சொல்லுவாரு. நாலு பேரா? மாம்பழம் மாம்பழம் சேலத்து மாம்பழம் சேலத்து சேலத்து மாம்பழம் அதுவும் நடக்கும். என்ன நடக்கும்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. யாரு ஒரு முக்கியமான மதுரையில செய்தியாளர்களை சந்தித்த மிக முக்கியமான லோட்டஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் இதை சொல்லியிருக்காரு. எல்லாரும் சேருவாங்க, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொன்னாரு. என்ன வெயிட் அண்ட் வாட்சோ புரியல. நம்ம இப்போதைக்கு விஷயம் சொல்லிட்டாங்களா, மேல இருக்கவங்க தான் பாத்துப்பாங்க. ஸோ அதனால நம்மளும் வெயிட் அண்ட் வாட்ச். என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.